அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். அல்லாஹ்வுடைய அருளாலும் நிகரற்ற எல்லாம் வல்லவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை தொழுகின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிரில் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹமது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சகாபத்தின் மக்கள் நல்லடியார்கள் நம் அனைவருக்கும் பேசுகிறோம். வரலாற்று சிறப்புக்குரிய காயல் பண்ண நகர அனைத்து ஜமாத்தினர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள், அனைத்து சமுதாயத்தினுடைய பெரும்பாலுடைய நல்ல ஆதரவோடு இங்கே இந்த கூட்டம் வரலாற்று பேர் இயக்கம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி நீங்கள் எல்லாம் நன்கு அறிவீர்கள். அந்த அடிப்படையிலே இந்த கூட்டத்திற்கு நமது ஊர் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி போன்ற மாநகரத்தில் இருந்தும் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கத்தினுடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள். அதே போல இங்கே ஆளுநர் அதிமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நம்ம கூட்டணிக்கு தலைமை இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேர் இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இயற்கையான கட்டமைப்பாக இருக்கக்கூடிய முஹல்லா ஜமாத்தினுடைய நிர்வாகிகளும் திரளாக இங்கே வந்திருக்கிறீர்கள். இந்த கூட்டம் நடைபெறுமா, வருவார்களா, யார் ஆதரவு யார் ஆதரவு இல்லை, அதற்கிடையிலே பல்வேறு நிலைகளிலே அவதூறான பிரச்சாரங்கள் என அதையெல்லாம் தாண்டி இன்று மதியம் கூட ஒரு சில அறிவிப்புகள் அப்படியாமே இப்படியாமே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல்வேறு அறிவிப்புகளை எல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு
தாசில்தார் இருந்து அந்த 150 பேர் போற வரைக்கும் அவர் அங்கேயே நின்றார்.
நம்ம சமூகத்தை சேர்ந்தவர்தான். கர்ப்பிணி பெண்களை அங்கேயே அவர் டிராப் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சார். மற்ற என்னென்ன இ பாஸ்ரமமா அங்கேயே பண்ணி கொடுத்தாரு. எல்லாம் பண்ணி கொடுத்து அவங்க வந்தது 11 மணிக்கு. கிட்டத்தட்ட அவங்க முடியறதுக்கு 2 மணி. அதுக்கு இடையில நாம அவங்களுக்கு இரவு உணவு கொடுத்துக்கிறோம். நான் முழுமையாகவே அங்கே இருக்கின்றேன். அங்கே நான் இருந்து அந்த காரியங்களை எல்லாம் பண்ணி விட்டு நம்மளுக்கு அங்கங்க பேசாதீங்க. எடுத்துட்டு எடுத்துருங்க. அங்கங்க பேசாதீங்க. குயிக்க முடிக்கணும். எனவே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு அவங்களை அங்கிருந்து நாமளே வாகன ஏற்பாடு செய்து அந்த அந்த வாகனத்துல நம்ம முத்தியாபுரத்துல டீ குடிச்சிட்டு நேரம் இங்க வந்து சேர்த்தாச்சு. 15ஆம் தேதி ஒரு டெஸ்ட். இந்த விமானத்துல வந்தவங்களுக்கு என்ன அங்க ராசல் கைமா யுஏஇ அமீரகத்துல ஒரு டெஸ்ட், ஏர்போர்ட்ல ஒரு டெஸ்ட், இங்க டெஸ்ட், மூணாவது டெஸ்ட். 15ஆம் தேதி டெஸ்ட் எடுக்கிறாங்க. 17ஆம் தேதி அவங்க எல்லாருக்கும் நெகட்டிவ், யாருக்கும் பாசிட்டிவ் இல்லைன்னு நல்ல செய்தியை சொன்னாங்க. அதையும் நம்ம சொல்லியாச்சு எல்லாத்துக்கும். இரண்டாவது 7ஆம் நாள் டெஸ்ட் எடுப்பாங்க. எடுத்துட்டு அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நாம 20ஆம் தேதி அனுப்பலான்னு ஒரு பெர்மிஷன் கேட்டோம். இல்ல இல்ல 7ஆம் நாள் தான் அனுப்போம்னு சொன்னாங்க. பரவாயில்லை. ஆனா முதல் டெஸ்டினுடைய அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலே அனைவர்களும் வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற செய்தி சொல்லப்பட்டது. சொல்லப்பட்டு அவர்களும் வீடுகளுக்கு செல்வதற்கு தயாராகி விட்டார்கள். அந்த நிலையில் தான் இந்த தகவல் எல்லாத்தையும் ஆட்சித்தலைவர் எல்லா அதிகாரிகளுக்கும் நாம சொல்லியிருக்கிறோம். எல்லாம் சொல்லி 20ஆம் தேதி இல்ல 21ஆம் தேதி அனுப்பப்படுவாங்கன்னு 21ஆம் தேதி காலையிலையும் எல்லோருக்கும் டெஸ்ட் எடுக்கப்பட்டு 21ஆம் தேதி மதியம் சாப்பிட்டு அவங்க எல்லாம் வாகனத்துல ஏறி உட்கார்ந்துட்டாங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாம் ஆட்டோல ரெடியாகி உட்கார்ந்துட்டாங்க. வெளி மாவட்டங்கள் சேர்ந்தவங்களை இங்க தங்க வச்சிருந்தோம். தூத்துக்குடி மாவட்டம் இல்லாம தென்காசி மாவட்டத்தினுடைய தோழியை சேர்ந்த 6 பேர், மேலப்பாளையம் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 4 பேர், 10 பேர் மத்த மாவட்டங்களும் அவங்களுக்கும் வேலை ஏற்பாடு பண்ணி எல்லாம் செய்தாச்சு. இதுக்கிடையில நாம திரும்ப திருப்பி அந்த மாவட்டங்களில் கொடுத்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கேட்டோம். ஏன்னு சொன்னா இப்ப வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இப்ப இங்க தங்கி இருக்கிறாங்கடா. யாராவது ஒரு அதிகாரி வந்து நீ வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தா உனக்கு டெஸ்ட் எடுத்தாங்களா, நீ குவாரண்டைன் பண்ணியான்னு கேட்டா என்ன சொல்ல முடியும், வாயால சொன்னா ஒத்துக்கிற மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம எளிமைப்படுத்தக்கூடிய வகையில இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு ரிட்டர்னா உள்ள அந்த ஆர்டர்ல என்ன இருக்கும், இத்தனாம் தேதி இந்த பிளைட்ல இவங்க பிளைட்ல இவங்க இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க, வந்து மதுரை ஏர்போர்ட்ல டெஸ்ட் எடுத்தாங்க, அதன் பிறகு விஜயா கல்லூரியில் தங்க வைக்கப்பட்டாங்க, 15ஆம் தேதி டெஸ்ட் எடுத்தாங்க, 17ஆம் தேதி அவங்களுக்கு நெகட்டிவ் அறிவிக்கப்பட்டது, மீண்டும் 21ஆம் தேதி டெஸ்ட் எடுத்து அவர்கள் எல்லாம் ஹோம் குவாரண்டைனுக்கு அலோவ் பண்ணப்படுகின்றார்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவருடைய அந்த ரிப்போர்ட் எல்லாத்திலும் பேரும் போட்டிருக்கும், அவங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர். இதை கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லையே, இதுவரைக்கும் நம்ம ஆளுக்கு கொடுக்கல. அந்த மாவட்டங்களை கொடுத்ததுனால அவங்க யாரும் வீட்டுல போய் யாரும் தொந்தரவு பண்ணல. அந்த ரிப்போர்ட்டை வச்சு இ பாஸ் தேவை இல்லாம நேர போயிடலாம். காரைக்கால் வரைக்கும் போனாரு என் தொகுதியில தங்கி இருந்தாங்க. இ பாஸ் கிடையாது. அந்த ரிப்போர்ட்டை வச்சு வாகன பெர்மிஷன் இல்லாம போலாம். அங்க வந்து அதிகாரிகள்ட்ட யாராவது வந்து கேட்டாங்கன்னா சொல்லலாம், என் பேர் இருக்கு சார், நான் இத்தனாம் தேதி வந்தேன், இத்தனாம் தேதி டெஸ்ட் எடுத்து எல்லாம் ஈஸியா உள்ளது. அந்த நடைமுறை சொன்னா செய்யல. 21ஆம் தேதி எல்லாம் புறப்படுற நேரத்துல அதுல ஒரு 6-7 பேர் போயிட்டாங்க வீட்டுக்கு. அங்க என்ன திடீர்னு நம்மளுடைய தாசில்தார் அவர்கள் தொலைபேசியில யாரையும் விடக்கூடாது, இதுக்கிட்ட யாரும் விடக்கூடாதுன்னு சொல்றாங்க. முந்தின நாள் நாம எல்லாத்துக்கும் பேசியிருக்கிறோம். இத்தனைக்கு அந்த 7 நாள்ல அவர் 1 நாள் அங்க வரையில, அதை கூட பெருசுப்படுத்தல. சரி, அவருக்கு ஏதாவது வேலை இருந்திருக்குன்னு நம்ம சும்மா பெருந்தன்மையா இருந்தோம். அவர் அங்க வந்து முறையான ஆலோசனைகளை சொல்லி இருந்தானே, பிரச்சனை இல்லை. 7 நாள் இல்லைங்க, 9 நாள் தான் தங்க வைப்பா, தங்க வைக்க அப்புறம் ஏன்னா தங்க வைக்கிறதுல எவ்வளவு சிரமம்னு சொன்னா காலேஜில் நம்ம சொல்லணும், 9 நாள் தங்க வைக்கணும், 9 நாள் சாப்பாடு ஏற்பாடு பண்ணணும், தங்குறவங்களுக்கு 9 நாளைக்குள்ள துணிமணிகள் இருக்கணும். அங்க தங்கக்கூடிய நேரங்கள்ல எவ்வளவு சிரமம் ஏற்பட்டுன்னு எங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன குழந்தை மேலேருந்து கீழே வளர்ந்துச்சு, நல்ல வேலையா மண்ணா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நைட்ல 1:30 மணிக்கு ஒரு ஆளுக்கு அவங்களுக்கு பிளட் போகுதுங்கிற கம்ப்ளைண்ட், நைட்ல போய் எங்க தேடுறது, பாசி டாக்டர் சொல்லி இன்ஜெக்ஷன் நைட்டோட நைட்டா போட்டோம். இப்படி பல அசௌகரியங்கள். ஏன்னா இந்த பிளைட் 3 முறை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. 3 முறை எல்லாம் தயாராகி போறாங்க. இந்த மதுரை ஏர்போர்ட்டுக்கு நம்ம போறோம், இன்னைக்கு புறப்படுறேன் சொல்லிட்டு கிளம்பி போவோம், அங்க போன போற பிளைட் கேன்சல், எவ்வளவு சிரமம். அந்த மாதிரி 3 முறை இவர்களுக்கு சிரமம் ஏற்பட்டது. அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எளிமையாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில நாம செய்தோம். தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஆட்சித்தலைவர்கிட்ட பேசினோம், எஸ்பி கிட்ட பேசினோம், டிஎஸ்பி கிட்ட பேசினோம்,
தாசில்தார் போன் அடிச்சு எடுக்கல, திருப்பி அவரே என் லைன்ல வந்தார். அப்ப நான் சொன்னேன், சார் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில வந்திருக்காங்க, அவங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது, நீங்க ஏழு நாள்ல ஒரு நாள் அங்க வரையில வந்து நீங்க அறிவுரை வழங்கினா கேட்டுருப்போம், இப்படி போய் அவளை நிறுத்துறீங்களே நியாயம் தானா சார் அப்படின்னு சொன்னா, அது சரியான முறையில நம்மளுடைய பேச்சுக்களை ஒரு உருவாகவில்லை. பேசிக்கொண்டே இருந்தவர் ஒரு கட்டத்தில் கடையநல்லூர் எம்எல்ஏ என்ன காயல் பண்ணத்தை வந்து பேசுறீங்க அப்படின்ட்டு எனக்கு கடுமையான வேதனை. இப்படி ஒரு வார்த்தை இதுவரைக்கும் நம்மளை யாரும் சொல்லலைங்க. இப்படி ஒரு வார்த்தையே நாலு வருஷம் நான் சட்டமன்றத்தில் நம்ம ஊரை பத்தி பேசியிருக்கிறேன், எல்லா ஊரை பத்தி பேசியிருக்கிறேன், எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரே பதில் சொல்லியிருக்காரு, இவர் இப்படி சொல்றாரு. அதனால நீங்க நியாயமா சார், ஒரு அதிகாரியா ஒரு எம்எல்ஏ எம்பி இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்தில் பேச முடியுமா? இந்த பேசுவதற்கு நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன்ல அனுமதி இருக்குதா? ஏன் இப்படி சார் பேசுறீங்க அப்படின்னு சொன்னா கடைசிக்கு உள்வாங்கல, அது மிகப்பெரிய வேதனை. நான் பேசும்போது என்னோட 20 பேர் இருந்தாங்க, நான் திருப்பி திருப்பி அவர் சொன்ன வார்த்தையை சொல்றேன், இப்படி சொல்லலாமா சொல்லலாமா? மொபைல்ல ப்ரூஃப் என்னன்னா என் மொபைல செக் பண்ணுங்க, அவர் மொபைலையும் செக் பண்ணுங்க, என்னோட 20 பேர் இருந்தாங்கன்னா அவங்க கேளுங்க, அது வேதனை நம்மளுக்கு. அப்போது கூட நான் என்ன சொன்னேன், என்னை பற்றி பேசிய பேச்ச பிறகு வச்சுக்கிறோம், முதல்ல என்னுடைய கவலை இந்த 36 பேர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி புரிவாதமா இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. நான் வர்றதா இருந்து எல்லாரும் சொன்னாங்க, இதுக்கடையில பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவங்க வந்தாங்க, ஐக்கிய பதவியிலிருந்து வந்தாங்க, கேஎஸ்சிலிருந்து வந்து பேசுறாங்க, நான் இதுதான் சொன்னேன், நடந்ததுதான் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீங்க ஒன்னும் அவசரப்படாதீங்க, போராட்டத்துக்குலாம் நீங்க போயிடாதீங்க, அங்கேயே தாசில்தாரை நாங்கள் கூட்டு வந்து சுமூகமா முடிச்சு விடுறேன்னு சொன்னாங்க. தாசில்தார் வரல, சப் துணை தாசில்தார் தான் வந்தார். டிஎஸ்பி சார் நல்லா ஒத்துழைச்சாங்க, அதில் அவரை நம்ம குறையும் சொல்லக்கூடாது, எல்லா வழிகாட்டு முறைகளையும் செய்தார். கடைசியாக நாம புரிவாதமா, நான் எங்க தொகுதி மக்களை ஆச்சு நீங்க உடையலன்னு சொன்னா வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லாரையும் போக வச்சுட்டு நம்ம அவங்கள எல்லாத்தையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சோம், நம்ம ஊருக்காரங்களை மறுநாள் அனுப்பி வச்சோம். அதோட அந்த பிரச்சனையை வந்துக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கடையில நான் என்னோட தொடர்பு கொண்ட ஐக்கிய பேரவையினுடைய நிர்வாகிகள்டையும் மற்றவங்கள்ட்ட எனக்கு இதுக்கடையில நம்மளுடைய மாவட்ட அமைச்சர் கடம்பூர் ராஜிமாமா என்று பேசினார், எல்லாத்தையும் கேட்டேன். தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாஜி என்று பேசினார், அவர்கிட்ட சொன்னார். காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் என்னோட பேசினாங்க, எல்லாத்தையும் சொன்னாங்க. யாருமே அவர் சொன்ன அந்த வார்த்தை சரின்னு யாரும் சொல்லல, கண்டிப்பா அது தப்பான வார்த்தை, அது உங்களை பார்த்து சொன்னாரா அப்படின்னு வேதனைப்பட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் நல்ல நேரத்துல நாம எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதன் பிறகு நான் என்ன சொன்னேன், உங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, உடனடியாக இந்த பிரச்சனையே எடுக்க மாட்டேன், நான் ஒரு 2-3 நாள் நம்ம கழிச்சு இந்த பிரச்சனைக்கு அவர் ஏதாவது நம்மகிட்ட அட்லீஸ்ட் போன்ல பேசுவோம், வருத்தம் தெரிவிப்பாரு, யாராவது பேசுவாங்க, ஏதாவது சுமூகமா முடியுங்கிற எல்லா முயற்சிகளும் எடுத்தோம். இன்னைக்கு 28ஆம் தேதி உருவாக போராட்டம் நம்ம திடீர்னு அறிவிக்கல, ஏன்னா அந்த பிரச்சனைங்கிறது இன்னைக்கு எனக்கு ஏற்பட்டது, நாளைக்கு யாருக்கு ஏற்படலாம். காயப்பட்டதுக்காரங்க இதுவரைக்கும் எம்எல்ஏ எம்பி ஆனது இல்லை சார், எல்லாரையும் நம்ம எம்எல்ஏ எம்பி ஆகிக்கிட்டு, நம்ம பாகுபாடு பார்க்கல, மதத்தை பார்க்கல, ஜாதிய பார்க்கல, மாறி மாறி நம்மளுடைய மூலாதிகள் கொட்டி இருக்கிறார்கள் அவருடைய வெற்றிக்காக வேண்டி, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா காயல் பண்ணதுக்கார யாராவது முதல் முறையா எம்எல்ஏ எம்எல்ஏ ஆனா வேற எங்கேயுமே பேசக்கூடாதா? காயல் பண்ணத்தை பத்தி பேசக்கூடாதா? பிறந்த ஊரை பத்தி நான் பேசக்கூடாதா? அதுதான் நம்மளுடைய ஆதங்கம். இதுவும் தவறான முன்னுதாரணமாக இருக்கக்கூடாது. இதற்கு ஒரு சுமூகமா ஏன்னா இந்த செய்தி பதிவாகி, நான் அன்னைக்கு இந்த வேதனையை தெரிவிச்சு வீடியோல பேசினது உலகம் முழுவதும் பதவிட்டு, இப்போ அது தொடர்பா இது ஏதாவது அவர் பேசி ஒரு சுமூகம் இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் அப்படின்னு நம்ம பல நிலையில இருக்கும் போது, அது எந்த கம்யூனிகேஷனையும் அவர் தாசில்தார் என்னிடத்துல பண்ணல. இதுக்கிடையில சோசியல் மீடியால பல்வேறு தகவல்களை பரப்பிக்கிட்டே இருந்தாங்க, என்னை பத்தி பல பேர் தப்பா எழுதுறாங்க, அவரை பத்தி தப்பா எழுதுறாங்க, இப்படி செய்திகள் பரிமாண்டு இருந்துகிட்டே இருக்கு. நாம எதுவுமே கமெண்ட் பண்ணல, ஏன்னா அது சரியா வராது, ஏதோ ஒரு சுமூகமா முடிச்சிடலாம். அதெல்லாம் ஏற்படாம, அந்த சுமூக சூழ்நிலையில் ஏற்படாம இருந்ததின் காரணமாகத்தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் தான் ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற அடிப்படையில, அடையாளப்படுத்தக்கூடிய வகையில இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் ஏற்பாடு செய்தோம். எந்த வால் போஸ்டும் இல்லாம இது இல்லாம இவ்வளவு பேர் நீங்க வந்திருக்கீங்க, இதுதான் முக்கியம். எனக்கு ஏற்பட்டது நாளைக்கு யாருக்கும் ஏற்படக்கூடாது, அதுதான். நாம யாரையும் கண்ணிய குறைவாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிகாரிகள்ட்ட இதுவரைக்கும் நல்ல ஒரு கண்ணியமான முறையில் தான் நான் நடந்திருக்கிறேன். எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லோரோடும் அந்த நல்லிணக்கத்தோடு தான் நாம் நடந்திருக்கின்றோம். எனவே அந்த அடிப்படையிலே இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டு அதனுடைய அந்த பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீங்க. இதற்கிடையில நேற்றிலிருந்து அவரோடு ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தையை நடத்தி முடிவு கட்டலாம்னு சொன்னாங்க.
சுமூகமான பேச்சுவார்த்தைன்னு சொன்னா சண்டை பிடிக்கிறதுக்கு நான் பிரச்சனையா கேல. அவர் சொன்ன வார்த்தை தப்பு. அன்னைக்கே அவர் வந்து சார் டென் ஸ்லிப் ஆகிட்டு அதான் சொல்லியிருந்தாங்கன்னா முடிஞ்சிருக்கும். பிரச்சனையை முட்டுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லியிருந்தா நாம ரெடி. நான் சுமூகமா பேசுறதுக்கோ இந்த பிரச்சனையை முட்டுப்புள்ளி வைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொன்னேன். இந்த அடிப்படையில இந்த விஷயத்தை ஏற்கனவே ஐக்கிய பேரவையிலிருந்து கேட்டாங்க. அதற்கு பிறகு நான் சார்ந்திருக்கக்கூடிய மீகாயில் மஸ்ஜித் ஜலாலியா ஜமாத்தினுடைய தலைவர் செயலாளரை நானே போய் சந்திச்சேன். மாமா வந்திருந்தாங்க, துரமாமா தலைவர், இன்னமைச்சர் மைந்தமையாக சிக்ரெட்டரி ஜவாயிராக என்னோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களும் வந்தாங்க, உட்கார்ந்து இந்த விஷயங்களை சொன்னோம். இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுங்க. நான் நடந்தது இதுதான், நடக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் சொன்ன வார்த்தை உண்மை, அது எனக்கு வேதனை அளித்தது உண்மை, நம்ம சமுதாய மக்களுக்கு வேதனை அளித்தது உண்மை. அதை வந்துகிட்டு கண்டு காணாம விட்டுட்டேன்னு சொன்னா அதுக்கு மசாலா பேசுவாங்க, பேசுவாங்களா மாட்டாங்களா? அன்னைக்கு சொன்னார் அபுபக்கர் மைக்கில், இன்னைக்கு அமைதி ஆயிட்டாருங்க, ஏதோ சோட போயிட்டேன்னு சொல்லுவாங்க. பிரச்சனைன்னு சொன்னா முடிவு வரணுமா? அதுக்குதான் அந்த முடிவு கேட்டிருக்கிற விஷயம். அப்ப நான் என் ஜமாத்துல சொன்னேன், அவங்களும் பேசி அதை நாம என்னங்கிறத பார்ப்போம்னு சொன்னாங்க. பல்வேறு நிலைகள்ல பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இதுக்கிடையில அமைச்சர் கலெக்டர் எல்லாம் வர்றாங்க, அவங்கள பாக்கணும்னு சொல்லிட்டு சொல்றதா ஒரு தகவல் சொன்னாங்க. நானே கலெக்டர்டையும் அமைச்சர்டையும் பேசும்போது அவங்க வேதனையை வெளிப்படுத்தி நாங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கணும்னா நேர்ல வந்து பார்க்க வேணாங்கிறத அவருக்கு அமைச்சரே என்கிட்ட சொன்னார். நேர்ல வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோ என்கிட்ட சொன்னதை வச்சு கேட்டா அது என்ன பல செய்திகள் வர என்ன சொல்றேன், இதெல்லாம் ஓப்பனா தானே சொல்ல வேண்டியிருக்கு. அது படி சொன்னாங்க முந்தான இடத்துக்கு சனிக்கிழமை. அதன் பிறகு தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னு சொன்னாங்க, பேசணும்னு சொன்னாங்க. பல கட்டத்தில் தாசில்தார்ட்டையும் பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நேற்று இரவு 12 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தோம். ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி ஜவாயிராக்கா என்டி சலாஹுதீன் பாதுலசா வந்தாங்க என்னோட. அவங்ககிட்ட சொன்ன இதான் விஷயங்க, நான் என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன், அவங்க கிட்ட நீங்க கேளுங்க, கேட்டுட்டு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பேசிட்டு போறதா சொன்னாங்க. இதுக்கிடையில நம்ம போராட்டத்தினுடைய எல்லா ஏற்பாடுகளையும் நாம் செய்தோம். இன்னைக்கு காலையில கூட நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவருடைய அலுவலகத்திலிருந்தும் என்ன நடப்புன்னு என்ன கேட்டாங்க. காங்கிரஸ் தலைமை நிலையத்திலிருந்து கேட்டாங்க. பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை தொடர்பு கொண்டு கேட்டார்கள். எங்களுடைய தாய்ச்சபை முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் அவர்களும் இது சம்பந்தமாக என்னிடத்திலே பேசினார். ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனி அவர்களும் பல கட்டத்தில் இன்னைக்கு பேசினார். நடந்த விஷயங்களை எல்லாம் சொன்னோம். சில நடைமுறைகள்ல சில பேர் அப்படிதான் நடந்துக்கிறாங்க, அதெல்லாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு இறுதியாக இன்னைக்கு மதியம் 2 மணிக்கு அவருடைய ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் ஐக்கிய பேரவையினுடைய செயலாளர் வாவ் சம்சிங்காக என்று பேசினார். பேசி இதுக்கிடையில நேற்று வந்துகிட்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் அதுலேருந்து ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று வந்துச்சு. அதுல எல்லாம் எழுதியிருந்தாங்க, ஏதோ இன்னைக்கு சொன்னதை பத்தி எந்த சேவலும் வரல. அவரை வந்துகிட்டு நம்ம இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு வாசகங்கள்லாம் எழுதியிருந்தாங்க. அதுக்கு நான் ஒரு மறுப்பு அறிக்கையும் கொடுத்திருந்தேன். இன்னைக்கு கூட தினத்தந்தியில போட்டிருக்காங்க, அவர் செய்தியும் போட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் காலையில இப்படி இந்த சம்பந்தமா நம்ம இறுதியா பேசுன்னு சொல்லி அந்த சங்கம் நான் குறிப்பிட்டேன். அந்த சங்கத்தினுடைய நிர்வாகிகள், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அங்க அவர் தாசில்தாரை போய் சந்திச்சு என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு என்னையும் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்கள் தெரிவித்தார்கள். நான் சந்திப்பதற்கு தயார். எங்க வரும்னு கேட்டாங்க, எங்க ஜமாத்துக்கே வாங்க, ஜலாலியா ஜமாத்துக்கு வாங்க, அங்க உட்கார்ந்து நம்ம பேசுவோம். ஜமாத் தலைவர் செயலாளர் ஐக்கிய பேரவையிலிருந்து சம்சிங்காக்கா, அதே மாதிரி நவாஸ் ஐக்கிய பேரவையினுடைய செயலாளர், அதே மாதிரி வாவு இஷாக், அதே போன்று அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் அண்ணாச்சி, அது அம்மா பேரவை செயலாளர் எல் எஸ் அன்வர், இவர் ரெண்டு பேரும் அங்கே ஓரமாக உட்கார்ந்து இருந்தாங்க. பேச்சுவார்த்தையில் இருக்கல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர பொறுப்பாளர் முத்து ஆலிம், அதே போன்று கேஏசிபியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சலீம் காக்கா, முஸ்லீம் லீக்கின் சார்பாக மாநில துணை செயலாளர் இப்ராஹிம் மக்கி, மன்னர் பாதலசாப், நகர தலைவர் எம் ஏ அசம்மாமா, அவரும் அவங்க அதிகாரிகள் எல்லாம் ஒரு 7-8 பேர், தாசில்தார் பல தாசில்தார் வந்திருந்தாங்க. தங்கவுஸ் ஆமா, காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தேசிய ஏஐசிசி மெம்பர் ஷாஜகான் காக்கா தொடர்ந்து அன்னைக்கு நேற்று கூட்டத்திலயும் வந்தாங்க. அதுக்கு கூட தொடர்ந்து அவங்க என்னுடைய அவங்களும் வந்தாங்க. இவங்க எல்லாரையுமே வச்சு நாம இன்னைக்கு அவங்கள்ட்ட பேசணும். அவங்க எல்லா நடப்பையும் சொன்னாங்க, இப்படி இப்படி நடந்தது சார், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் ஓகே. அதே நேரத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் நாங்கள் நடைமுறையில் இருக்கிறோம், ஏன்னா சார்ட்டர் ஃபிளைட் இது வரைக்கும் வரையில. சரிங்க, வரையில ஓகே, நாங்க தான் உங்க அறிவுரை ஏத்துக்கிறதுக்கு தெரிய தயாரா இருக்கிறோம். அவர் வந்து அறிவுரை சொல்லியிருந்தா அதை கேட்டுட்டு போறோம். 7 நாள்ல ஒரு நாள் வரையில
அது போக திடீர்னு போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுவரைக்கும் அந்த ரிசல்ட் கொடுக்கல ரிப்போர்ட். தமிழ்நாடு அரசாங்கிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரி இருக்குமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் தானே, எல்லா மாவட்டத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. ஏங்க நடைமுறை நடைமுறை வேற என்ன நீங்க சொல்லுங்க. சொல்லலையே அவருக்கு நம்ம தாசில்தார் அவர் கலெக்டர் மத்தவங்களுக்கு அனுப்பின மாதிரி தாசில்தாருக்கு மூணு முறை நான் வாட்ஸ்அப்ல இந்த ஜியோ காப்பி அவர்கிட்ட நான் அவ்வளவு பணிஞ்சு கேட்டிருக்கிறேன் சார். இப்படி நான் ஜியோ உங்களுக்கு அனுப்புறேன், உங்களுடைய மேலான ஒத்துழைப்பு மூலான வழிகாட்டுதல் கைட்லைன்ஸ் அண்ட் கோஆபரேஷன் அவங்க எல்லாரையும் நான் இங்க தங்க வைக்கிறேன் செய்யணும்னு சொன்னேன். அது வரைக்கும் ஒரு போனும் போடல, அவரு போனும் போடல எதுவும் சொல்லல. நாங்க பழைய நடைமுறையை வச்சு நான் கலெக்டர்கிட்ட சொன்னேன், டிஎஸ்பி கிட்ட சொன்னேன், விட்டுட்டு இதுதான் நடந்து. நாங்க ஒன்றும் விதி மீறல் ஒன்றும் பண்ணலையே. விதி மீறல் சொன்னா விதி என்னன்னு சொல்லித்தாங்க. புது விதி நீங்க தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வச்சீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அந்த விதியை சொல்லித்தாங்க. அந்த விதியை எடுத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிறோம். அதை போட்டுட்டு ஏன் கஷ்டப்படுத்தினேங்கிறதா எங்களுடைய வேதனை. அது போக அன்னைக்கு ரெண்டு பிரச்சனை, இந்த 36 பேரை உடனே சொன்னா விட்டாச்சு. அது வரைக்கும் இதுவரைக்கும் ரிப்போர்ட் கொடுக்கல. சரி, அதே நேரத்தில் என்னை பற்றி அவர் பேசின பேச்சுக்கு இதுவரை அவர் எந்த வருத்தமும் தெரிவிக்கவில்லை, என்னோடு பேசவில்லை. இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு முடிவு தெரியும். அவங்க எல்லாரும் சாட்சியாக இருக்கிறாங்க. நம்ம பேசும்போது டிரான்ஸ்பரண்டாக இவ்வளோ பேர், அவங்கள ஒரு 7-8 பேர் இருந்தாங்க, நம்ம ஜமாத்து மற்றவங்களேருந்து ஒரு 9 பேர் இருந்தாங்க. கடைசியாக நம்ம விஷயங்களை எல்லாம் எடுத்து சொன்னோம், நடைமுறைகளை எல்லாத்தையும் சொன்னோம், நடைமுறைகளை எல்லாம் சொல்லி அவற்றையும் கேட்டேன். இந்த நடைமுறை இப்படி யாராவது பேச முடியுமா சார்? கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ நீங்க பேச முடியுமா? நான் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர். சட்டமன்றத்தில் இன்னைக்கு நாளே கட்சி தான் இருக்குது, அதிமுக, திமுக, காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் அந்த கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர்கள் அடிப்படையில் சட்டமன்றத்தினுடைய எல்லா குழுவிலையும் நான் மெம்பர். சபாநாயகர் அமைக்கிற குழுவிலையும் சரி, அரசாங்கம் அமைக்கிற குழுவில இருக்கிற எதையும் பாலிசி டிசிஷன்ஸ் தோழமை கட்சிகளோட மட்டும் இல்லாம அந்த மொத்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும்போது அவர் இந்த மாதிரி கேட்கறது நீங்க நாங்க சொல்றீங்களா சார்? நாயம் இல்லை அவர், அதுதான் வேதனை எங்களுக்கு, வேற ஒண்ணும் இல்லை. அவர் அந்த மாதிரி பேசுறதுங்கிறத அவரையே அறியாம பேசினாரா? அவருக்கு தான் ஜூரிடிக்ஷன், தாசில்தார் தாலுகா உள்ளதான் அவர் பேச முடியும். எங்களுக்கு அப்படி கிடையாது. எந்த சட்ட இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணாச்சி இருக்காங்க, திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய திமுக செயலாளர். சாத்தாங்குளத்தை பத்தி அவர் பேச முடியுமா? முடியாதா? அவருக்கு சேர்ந்த 5 சட்டமன்ற தொகுதியிலையும் பேச முடியும். குறுக்கீடு செய்யக்கூடாது. குறுக்கீடுன்னா இங்க வந்து ரோடு போடுறாங்கன்னா மறிக்கக்கூடாது. அரசாங்கத்தினுடைய திட்டங்களை வழிமறிக்க கூடாது. தவிர்த்து நலம் சார்ந்த பிரச்சனைகள், அதுல இந்த பிரச்சனைங்க மனிதாபிமான அடிப்படையில் அரசாங்கம் செய்ய வேண்டியதை நம்ம செய்து கொடுத்துருக்கிறோம். விமானத்தை ஏற்பாடு பண்ணி விமான நிலையத்துக்கு சென்று அவர்களை வாகனத்தில் அழைத்து தங்க வைத்து சாப்பாடு போட்டு எல்லாம் பண்ணிருக்கிறோம். ஒரு பைசா அரசாங்கத்துக்கு செலவில்லை. நம்மள கண்ணியப்படுத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி பேசுறது எந்த வகையில நியாயம் சார்? அதெல்லாம் எல்லாம் சொன்னா மற்றவங்களும் எல்லாரும் சொன்னாங்க. கடைசி எல்லாம் கேட்டுட்டு அவங்க தனியா நின்று எல்லாம் பேசிட்டு வந்தாங்க. நடந்தது நடந்தது ஆயிட்டு. அதே நேரத்தில் ஒரு சுமூகமான முறையில் நம்மளுடைய அந்த நடவடிக்கைகள் இருந்தாலும் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த தகவல் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தத்தை கொடுத்துருக்கு. வெளிநாட்டில் உள்ள எல்லா சங்கங்கள்லையும் தந்தி அவங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க. துபாய் மட்டும் இல்லாம குவைத்து, சிங்கப்பூர், அதே மாதிரி ஹாங்காங்கு, கத்தர், அமெரிக்கால இருந்து கூட முதலமைச்சருக்கு அவங்களும் வெளிநாட்டில் உள்ளவங்களை கூட்டு வந்ததுதான பிரச்சனை. இங்க நம்ம லோக்கல் அரசியல் பண்றீங்க பண்ணல, அவங்களும் அவங்களாம் அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அழுத்தம். அந்த வகையில பேசுறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் சொல்லி வச்சுதான் நடந்தது சார், நடந்தது தான். எங்களுடைய பரிகாரம் இப்பதான் வேணும். அவங்கள ரொம்ப தூரம் பேசிட்டு சரி சார் நான் இப்போ அவர் தாசில்தார் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னாங்க. பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி போனை போட்டு கொடுத்தாங்க. நான் சீக்கிரட்டா காதோட காதை பேசினா தப்பா வந்துடக்கூடாது இல்லையா? அவங்க அதிகாரிகளும் நம்மளுடைய ஆட்கள் 30 பேரும் ஒன்னா இருந்தாங்க. அவர்கிட்ட போன்ல பேசணும், அவர் பேசுறாரு என்ன சார் நல்லா இருக்குன்னு. நான் சொன்னேன் அவங்க சார் ஒரே ஒரு முறை தான் நான் பார்த்தேன், அது இந்த முகக்கவசத்தில் பார்த்ததுனால முக அடையாளம் கூட தெரியல. ஏன்னா வேற நம்மளுக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இதுவரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னா அவங்க உண்மைதான். அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி அவர் சொல்லும் போதுதான் என்ன சொன்னாருன்னு சொன்னா நீங்க இப்படி சொன்னதுங்க வச்சீங்க. நானும் அவங்க அதுக்கடையில இந்த அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எல்லாம் ஒர்க் லோடு சார், நாங்க என்ன செய்வோம், சில நேரங்களில் இப்படிதான் ஆயிருது, இங்க டெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியல, மற்ற மாவட்டங்கள் அப்படி இருந்தாலும் கூட இந்த மாதிரி இருக்குது அப்படின்லாம் சொன்னார். சரி உங்களுக்குள்ள விஷயம், இந்த மாவட்டத்துக்கு தனி சேட்டதை நீங்க சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசினாரு. எல்லாரும் கேட்டாங்க, கேட்டுட்டு நான் நடந்த விஷயங்கள் எல்லாம் நான் சொன்னேன். உண்மைதானே சார் இதானே நான் பேசினேன்? ஆமா நீங்க அதான் பேசுனீங்க.
நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என்னைய அப்படினு கேட்கும்போது இல்ல சார் நான் அந்த நோக்கத்துல பேசல நான் அந்த நோக்கத்துல பேசல சுமூகமான முறையில் நாம போறது தான் நல்லது அப்படினு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னார் தவறான எண்ணத்துல நாங்க தெய்வீகங்களை பத்தி பேசவே இல்ல அதனால நாம ஒரு சுமூகமான முறையில் போயிறது நல்லதுங்கற வார்த்தை அவர் சொன்னார் நரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் அந்த அடிப்படையில் இந்த அல்லாஹ் அக்பர் இந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் முடிகிறதுக்கு 4:30 மணி ஆயிடுச்சு நான் சொன்னேன் இதை நானே பேசி முடிச்சுட்டா சரியா வராது அங்க போய் எடுத்து சொல்றேன் எடுத்து சொல்லி சுபமான நடவடிக்கைக்கு தான் நம்ம எல்லா காலத்திலையும் நம்ம போற ஆளு நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டியதும் என்பதுதான் நம்மளுடைய எண்ணம் நடந்தது இதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு ஆளு அவர் தவறான பேசிட்டேன் நான் தவறான அர்த்தத்துல பேசலன்னு வருத்தம் தெரிவிக்கும் போது அதை ஏத்துக்கிறதா நம்மளுடைய இஸ்லாமிய பண்பாடு காயல் மண்ணனுடைய பண்பாடு அந்த அடிப்படையில இதுவரை நடந்த சம்பவங்கள் இன்றோடு முடிகின்றன இது சம்பந்தமாக யாரும் இது போன்ற கருத்துக்களை பரப்ப வேண்டாம் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் பிரச்சனைகளை தேடி அடையக்கூடியவர்கள் நம் சமுதாய மக்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல ஏற்பாட்டிலே அனைத்து நிலைகளிலும் நமக்கு ஆதரவு தந்திருக்கக்கூடிய ஊரினுடைய அனைத்து முஹல்லா ஜமாத்தினர் குறிப்பாக இந்த பிரச்சனையை மிகவும் முன்னெடுப்போடு சாதாரண ஒரு உறுப்பினர் என்று கூட கருதாமல் செய்த நம்முடைய ஜலாலியா ஜமாத் மீகாயில் மசீத் ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்கள் அதே போன்று காயல்பட்டினம் முஸ்லீம் ஐக்கிய பிரிவினுடைய நிர்வாகிகள் காயல்பட்டினம் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு கேஎஸ்எஃப்னுடைய நிர்வாக பெருமக்கள் அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக அதே போன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்டினுடைய மாவட்ட பொறுப்பாளரே வந்திருக்காங்க மெகா அமைப்பு ஆரம்பத்திலிருந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க ஊழல் தடுப்பு இயக்கம் அம்மா முன்னேற்ற கழகம் இப்படியாக பல்வேறு அமைப்பினுடைய பாரதிய ஜனதா கட்சி நகர பாரதிய ஜனதா கட்சி அதை கூட அதை அழைப்பு கொடுத்ததுக்கு ஒரு கிரிட்டிசைசன் அனைத்து கட்சின்னு சொன்னா அவங்களுக்கு தான் கொடுக்கணும் இது முஸ்லீம் இந்துங்கிற ப்ராப்ளமே இதுல இல்லையே பாலிசி மேட்டர் கிடையாது அதாவது எதென்றாலும் விமர்சிக்கலாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஊடகத்தில் எழுதினா உலகமே நாம தான் நினைச்சிக்கலாம் இருக்கக்கூடாது நம்மை விட நம்மளுடைய தேமுதிகவினுடைய நிர்வாகிகள் பொதுவாகவே நம்மளுடைய சிந்தனை என்பது நம்மை விட நம்மளுடைய சமுதாயம் முன்னேற்றம் என்பது முக்கியமாக நமக்கு இருக்க வேண்டும் அதை கடந்துதான் மற்ற அரசியல் மற்ற நிலப்புகள் தான் இருக்கணும் அது இல்லாம நம்மளையே நினைச்சுக்கிட்டு எல்லா குழப்பங்களையும் நாம பண்ணக்கூடாது நம்மை விட நம்மளுடைய ஜமாத்து நம்மளுடைய ஊரினுடைய ஒற்றுமை முன்னேற்றம் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டு நம்மளுடைய பணிகளை ஒவ்வொன்றாக செய்வோம் புரிந்துணர்வோடு பணியாற்றுவோம் என்பதை மட்டும் நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒரு அமைதியான முறையிலே அறவழியிலே நடத்துவதற்கு பெருந்தன்மையோடு நமக்கு அனுமதி இருந்திருக்கக்கூடிய காவல்துறையினுடைய அதிகார பெருமக்களுக்கும் காவல்துறையினுடைய எஸ்பி அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் அதே போன்று ஆறுமணேரி காவல் நிலையத்தினுடைய இன்ஸ்பெக்டர் எங்க தொகுதியை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க அவங்களுக்கும் அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய மேடம் அவர்களுக்கும் அதே போன்று ஆட்சித்தலைவர் அவர்கள் அதே போன்று அனுசரணையான நல்ல வார்த்தைகளை சொன்ன நம்மளுடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் கடம்பூர் ராஜிபாமா அவர்கள் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் என்ன பலரும் இதில் பல நிலைகளிலே நம்மளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்திருக்கின்றார்கள் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியினை நம் அனைவர்களின் சார்பாகவும் நான் தெரிவிப்பது என்னுடைய கடமை மீண்டும் மீண்டும் நம்மளுடைய ஊரனுடைய முன்னேற்றத்திற்கு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றுவோம் புனிதர்வோடு பணியாற்றுவோம் எல்லா நிலைகளிலும் காயல்பட்டினம் எல்லா நிலைகளிலும் முன்னேற்றம் அடைந்த நகரமாக அனைத்து வகையிலும் ஒத்துழைத்த அனைவர்களுக்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையிலும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லறளும் அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஃபாத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக நன்றி 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 அனைவர்களும் சமாதான முறையிலே விரைவாக கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك السلام عليكم அன்பு நெஞ்சங்களே இது போன்ற இன்னும் பல வீடியோக்களுக்கான மணிச்சுடர் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்